சட்ட வல்லுநர்கள் மேதைகள் நாடை காக்கிற பெரும் பெரும் தலைவர்கள் ஆளுகிற தலைவர்கள் பார்க்கணும். உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை ராணுவத்தை வச்சிருக்கிற நாடு இந்திய நாடுன்னு சொல்றாங்க. சரி, அந்த கடற்படை பாதுகாப்பு பணியை ஏதோ ரோந்து இந்திய கடல் எல்லைக்குள் செய்து 850 மீனவர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்காங்க. பல நூறு எங்க மீனவ சொந்தங்கள் கைது பண்ணி சிறைபிடிக்கப்பட்டு இன்னைக்கு இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. நூற்றுக்கு மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு வலைகள் கிழித்தெறியப்பட்டு அடிச்சு சித்திரவதை செய்யப்பட்டு இவ்வளோ பல கொடுமைகள் இருக்கு. அதில் கஷ்டப்பட்டு எங்கள் மக்கள் வந்து வங்கியில் கடன் பெற்று 10 பேர் 20 பேர் சேர்ந்து படகுகளை வாங்கி ஒரு கூட்டா தொழில் செய்யலாம்னு வாங்கின படகுகளையெல்லாம் இன்னைக்கு நாட்டுடைமையாக்கி கொண்டிருக்குது இலங்கை அரசு. நேற்று கூட 2 படகுகளை நாட்டுடைமையாக்கி அதை மீட்டு தராது, என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தராது, கச்சத்தீவை மீட்டெடுன்னா அது கொடுத்தது கொடுத்ததா திருப்பி எடுக்கணுங்க பேச்சுக்கு இடம் இல்லைங்கிற பேசுறது தேசப்பற்று, திருப்பி எடுங்கிறது தேச துரோகம். எப்படி இருக்கு பாருங்க, என் மீனவனை இவ்வளவு பெரிய கடற்படை பாதுகாக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? உன் நாட்டு குடிமகன உன் மீனவனை ஒருத்தனை சுடும்போது அது சிறைபெடுக்கும் போது பிடிச்சு தடுத்து காப்பாத்தினது இலங்கை இந்திய கடற்படை ராணுவம்னு செய்தி நீங்க படிச்சதுண்டு? யாரை பாதுகாக்க, யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க கடற்படை அங்கே நிறுத்தப்பட்டு? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? என் மேல தேச துரோக குற்றம் சுமத்தின பெருமக்கள் இதுல என்ன என்ன தேச துரோகிகள் யாரு நீங்களா? நான் அந்த இதுல என் மக்களை பாதுகாக்க எனக்கு வழி இல்லை. சரி, இந்திய நாட்டுக்கு தான் ராணுவம் இருக்க, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போலீஸ் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலும் காவல்படை எதுக்கு வச்சிருக்கிய, அதுல உளவுத்துறை படை இருக்கு, நீ ரா வச்சிருக்க, அப்புறம் நீ ஐபி வச்சிருக்க, சிபிஐ வச்சிருக்க, எல்லாம் வச்சிருக்கேன். இப்ப 10வதுக்கு என்ஐஏ வேற உருவாக்குற, அப்புறம் எதுக்கு காவல்துறை படை எதுக்கு இருக்குது? அது மாதிரி என் மக்களை பாதுகாக்க நான் ஆட்சிக்கு வரும்போது நெய்தல் படை அமைப்பேன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், நான் வருவேன், உண்மையிலே நெய்தல் படை அமைப்பேன். நான் அமைக்கவேன்னு சொன்னது உங்களுக்கு பிரச்சனைனா, அருகில் பினராயி விஜயன் வந்து நான் 2016 ஆண்டு என்னுடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் கொடுத்தேன். இப்போ பினராயி விஜயன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீல வண்ணத்தில் சீருடை போட்டு நெய்தல் படை அமைச்சு அந்த பேரணியில் பங்கேற்றார்ல, அதை நீங்கள் ஒன்றுமே பேசலை. சரி, நான் செஞ்சது தேச துரோகம், பினராயி விஜய் செஞ்சதை விட்டுருவோம். இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்க, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்க மாண்புமிக்க பெருமகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நெய்தல் மீட்சி இயக்கம் தொடங்கப்படும்ன்ற நான் சொன்ன நெய்தல் படைக்கும் நெய்தல் மீட்சியத்துக்கும் பெரிய என்ன ஒரு 5000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குமா, தூரம் இருக்குமா? அது நெய்தல் மீட்சி இயக்க அமைப்பம்னு சொல்றது, அதை எப்படி பாக்குறீங்க? நான் செஞ்சது தேச துரோகம் அது அப்படின்னா, அப்ப அதிகாரத்திற்குங்க சொன்னா அது ஏற்புடையது, அது சட்டம், அதிகாரம் பற்றி எளிய மகன் சொன்னா அது குற்றம், தேச துரோகம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விளையாட்டு பாருங்க. இல்ல இல்ல, நெய்தல் படைங்கிறது ஒன்று எனக்கு தேவைப்படுதுங்க. எதுக்கு வாட்ச்மேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போடுறீங்க? போலீஸாருக்கு பாதுகாக்கும்ல, வாயில் காவலர் எதுக்கு போடுறீங்க? பாதுகாத்துக்கிறேன். அப்புறம் நேபாளி வர்றான், ரோந்து படம் இருக்க, ஊர்காவல் படைன்னு எனக்கு வைக்கிறேன். கேள்விக்கு இத்தனை கேள்வி எழுப்புறேன், ஒன்றுக்கு உட்காந்து பதில் சொல்லுங்க, இல்லை தர்க்கத்துக்கு வாங்க. ஊர்காவல் படம் எதுக்கு போடுறீங்க? அது மாதிரி என் மக்கள் மீனவ மக்களை பாதுகாக்க எனக்கு வழி இல்லை. ஏன்னா அக்கா தங்கச்சி தாலி இருக்குது, சித்தப்பன் பெருப்பி செத்து விழுகிறதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு இது இல்லை இல்லை. நீங்கள் என்னைக்காவது இறந்த மீனவர் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போய் நின்றுக்கலா? அவன் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் கரைஞ்சி வாழ்ந்திருக்கலா? போய் பாருங்களேன் ஒரு தடவை. சிறைபிடிக்கப்பட்டு வெளியில் வரவன்ட்ட ஒரு தடவை ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பேசி பாருங்களேன் என்னென்ன நடந்ததுன்னு. அன்னைக்கு ஒரு வெறி வரும்ல, அப்போ வந்து பேசு, என்கிட்ட பேசு. இதெல்லாம் சும்மா தேசம் எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் எந்த நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறது? பெருமக்களே, நான் தேச துரோகி, சரி, தேச துரோக குற்றம் செஞ்சுட்டு இந்த தேசம் எனக்கு செஞ்ச துரோகம் எடுத்துரு, கடற்படையை கடல்ல இருந்து தூக்கிட்டு போயிரு, அது தேவையில்லது. யாரை பாதுகாக்க நிற்கிதுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் இருக்க. நான் ஒரே ஒரு முறையாவது இந்த நாட்டு மீனவனை இலங்கை ராணுவம் வந்து கைது பண்ண, கடற்படை ராணுவம் கைது பண்ண வரும்போது சுடும்போது தடுத்து பாதுகாத்து காப்பாற்றியது இந்திய ராணுவம் அரசு. செத்து விழுந்தா இந்திய மீனவன் பாராளுமன்றத்தில் யாரா பேசினீங்களா? நாடும் ஏடும் செய்தி பதிவு பண்ணீங்களா? தமிழ் மீனவங்கிறீங்க, தமிழ்நாட்டு மீனவங்கிறீங்க. அப்போ நாதியற்றவன் நான், என்னை நானே தற்காத்துக்கணும். என் வீட்டில் ஒரு மொட்டை அருவா, ஒரு துருப்பிடிச்ச வேல்கம்பு அதுதான் இருக்குன்னா அருவாமனதாக இருங்க, அதை தூக்கிட்டு தான் நான் சண்டைக்கு விடுறேன். அதுதான் நான் சொல்கிறேன், நெய்தல் படை நீ எத்தனை வழக்கம் போடு, நான் வருவேன், கட்டுறது கட்டுறது தான்.
நெய்தல் பட கட்டுவேன். எப்படி கட்டுவேங்கிறது நீங்க அப்புறம் பாருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார், நாம் தமிழர்கள் வீடுகள்ல வந்து இப்ப இந்த எண்ணெய் சோதனை அப்படிங்கிறது இந்த கட்சி முடக்கும் செயலா பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? இன்னும் முடக்கி வைக்கிறதுக்கு நான் என்ன மடக்கி வைக்க கொடையா? இது எழுச்சி மிகுந்த புரட்சி பட, இதெல்லாம் சும்மா ஒரு அச்சுறுத்தல் தானே. அஞ்சு பதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்னு சொல்லி வளர்த்த தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள், இதுக்கெல்லாம் அஞ்சுமா? திருட்டுப்பைய ஊரை அடித்து உலையில் போடுறவன், அடுத்தவன் சொத்தை பறிக்கிறவன், வளர்த்த சுரண்டி கொழுக்கிறவன், லட்சக்கணக்கான கோடி மக்கள் காசை கமிஷனுங்கிற பேரில் பதுக்கி ஒதுக்கி ஊழல் செய்கிறவன், அவனே சுதந்திரமாக தெரிய அவன் வீடே இருக்குது, என் வீட்டில் இருக்கு. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நேர்கா இந்த இது மூலமாக. ஆனால் நீங்கள் எல்லாம் ஒளிபரப்பிலானே தெரியலையே, முழுக்க போடணும் நீங்கள். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இதில் குறிப்பாக என் வீட்டில் வருமான வரி சோதனை போட முடியல, அமலாக்கத்துறையை அனுப்ப முடியல, இதுலேருந்து தெரியுது எங்களுக்கு காசு வரலைன்ட்டு. ஒன்றும் இல்லைன்னு எங்கள் பிள்ளைகள்லாம் நாங்கள் எப்படி இருக்கணும்? திருப்பி நீங்கள் இப்போ பாதுகாப்பு தேசிய புலனாய்வு முகமையை அனுப்பிடுவீங்க. ஓமலூரில் சேலத்தில் நடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வலையொலியை பார்த்து ஆயுதம் செய்ய முயற்சி பண்ணாங்க, அவன் என் கட்சியா? யாராவது உங்களுக்கு அதில் ஏதாவது தொடர்பு இருக்கா? ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி கைது பண்ணீங்க, அவனை எண்ணெயில் கைது பண்ணி விசாரிச்சியலா? இல்லை. அவன் இப்போ எங்கே இருக்கான்? பிணையில் வந்து வெளியில் இருக்கான். ரெண்டு வருஷம் கழித்து என் பிள்ளைகள் வீட்டில் போய் நீங்கள் சோதிக்கிறீங்கன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? கைது பண்ணி கேட்கும்போது இவங்க உங்களோட எங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொல்லியிருப்பான்ல. அப்போ அடுத்த நாளே நீங்கள் வந்து கைது பண்ணி விசாரித்து வீட்டுக்கு வந்து சோதித்து விசாரிச்சுருந்தீங்கன்னா நாட்டை பாதுகாக்க உண்மையிலே துடிக்கிறீங்கன்னு நான் நம்பலாம். ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, அடுத்த மாதம் தேர்தலை வச்சுட்டு என்னை சமாளிக்க முடியல அதானே? அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது உனக்கு தேசப்பற்று வருது எப்படி? இதுவரைக்கும் போடாத ஆளுநர் பத்து இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலைக்கு இப்போ கையெழுத்து போடுறாரு எப்படி? இதுவரைக்கும் அத்வானியை ஒரு இதளவு கூட மதிக்காத நீங்கள் இப்போ பாரத ரத்னா விருது கொடுக்குறீங்களே எப்படி? அவர் அப்படி பெற கும்பிடும்போது திரும்பி கூட பார்க்காம போனா ஐயா, மாண்புமிக்க ஐயா நீ மோடி அவர்கள் இப்போ தேர்தல் வரும்போது அவர் அறிவித்து அவர்கள் வாயாலே நன்றி சொல்ல வச்சு இதெல்லாம் இந்த நாடகம். நேர்மையாளர் தம்பி அண்ணாமலையிட்ட தான் கேட்கணும், நீங்கள் சண்டிகாரில் நடந்த மேயர் தேர்தலில் உங்கள் ஆள் என்ன உச்சநீதிமன்றம் காரி துப்பாத குறை, நீங்கள் நேர்மையை பற்றி பேசுகிறீங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவர் கட்சியா அஜித் பவர் கட்சியா? நீ உன் கூட வந்து சேர்ந்து உனக்கு துணை முதல்வர் ஆகிட்டான், உன்னை ஆதரிச்சிட்டாங்கிறதுக்காக கட்சி அவன்கிட்ட பறிச்சு கொடுக்குற? ஏ ஆலமர கட்ட பஞ்சாயத்தை விட கேவலமாக இருக்குது உன்னுடைய நீதியும் உன்னுடைய ஆட்சி முறையும் உன்னுடைய பாராளுமன்றத்தில் நீங்கள் நடந்துக்கிற விதமும். எவ்வளோ பெரிய ஜனநாயகப்படுகளை உலகத்துக்கு தெரியும் சரத்பவருடைய கட்சி தேசியவாத காங்கிரஸ் நிறுவன தலைவன் அவன் எப்படி இருக்கு? படக்குன்னு வந்து அஜித் பவர் கட்சின்ட்டு அறிவிச்சுட்டு போகிறேன் நீனு. என்ன சொல்ல வருது இப்ப? நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம்ல, நீங்க கொண்டு போகணும். இப்ப எங்க அண்ணன் மக துவாரகா வருது அப்படின்னு சொல்றாங்க, சொன்னது யார்? இங்க இருக்கிற தலைவர்கள் உலகம் புற. எங்க அண்ணன் மக வரும்போது இந்தியாவின் தயவோடுதான் துவாரகா வருகிறார்னு சொன்னதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கல்ல? எங்கள் அண்ணன் மகளை தயவோடு கொண்டு வருவேன், என்னையே தயவு இல்லாமல் ரைடு பண்ணுறேன், என்ன ஓ பிரச்சனை? எல்டிடியை மறுகட்டமைப்பு சேரணும், எங்கள் அண்ணன் மக வர்றதை விட ஒரு கட்டமைப்பு இருக்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? சீலன் ஒருத்தரோட தொடர்பு இருக்கா? யார் சீலன்? ஜெர்மனில் இருக்கா? ஜெர்மனில் இருக்கான்னு தெரிஞ்சிருக்குல்ல, நீ அவரை போய் தூக்கிட்டு வந்து விசாரியே. நீ தான் இன்று போல் வச்சிருப்பியப்பா, அவரை போய் தூக்கிட்டு வர வேண்டியதானப்பா. நீ இங்கே உட்காந்து எங்கள் பிள்ளையில களைக்கட்டு கூட ஒரு கத்திரிக்கோளை கூட எடுக்காத பிள்ளைகளாம் ஆயுதம் வச்சிருக்கியா அது வச்சிருக்கியான்னு கேட்டால் இது என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்கள் நாங்கள் மறுகட்டமைப்பு செய்கிறோம், எல்டிடி மறுகட்டமைப்பு செய்கிறோம், சரி அது விட்டு. போருக்கு பிறகு இலங்கை சிறையில் இருந்த பழைய போராளிகள் பத்து பேரை விடுதலை செஞ்சு நேராக டெல்லி கூட்டி வந்து பத்து நாள் உட்காந்து பேசினீங்களே, என்ன பேசினீங்க? இப்போ நான் எந்த விசாரணைக்கு உத்தரவிடலாம்? நீங்கள் என்ன பேசுனீங்க சொல்லுங்க, பேசுனீங்களா இல்லையா? இந்த நவம்பர் மாதம் பேசுனீங்க, மாவீர தினத்துக்கு கூட அங்கே இருக்க விடாமல் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பழைய போராளிகளை அழைச்சிட்டு வந்து பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க? தேர்தல் அச்சுறுத்தம் செயலாக பார்க்குறீங்க, வேற எப்படி பார்க்குறது? இதுக்கெல்லாம் அச்சுறுவமா என்ன சார்? இப்போ சாட்டை முருகன் வந்து கட்சியை கைப்பற்றுற அப்படின்னு சொல்கிறாங்க, இது கட்சி உடைக்கும் செயலா எப்படிங்க சொல்றது? யார் எழுதுனது? தினகரன் எழுதுனது, தினமலர். ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று திமுக. அது ரெண்டுக்கு அது ரெண்டும் எனக்கு என்னப்பா எழுதும், எப்படி எழுதும்? கட்சியை உடைக்கிறது பென்சில் சிலேட்டு குத்தியாங்க, அது கட்சி இருக்காத அழிச்சு போடுவோம். நான் உயிரோடு இருக்கிறவரை என் லட்சியம் இருக்கும், என் லட்சியம் இருக்கிறவரை என் கட்சி இருக்கும். சும்மா ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி, அப்படி போய் விளையாடுங்க, சும்மா எதையாவது பேசிட்டு அது அதான் அது அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்க்க மாட்டோமா என்ன?
சொல்லுங்க சார். இப்ப வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சி தனித்து போட்டியா இல்ல இந்திய கூட்டணி இந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா நீங்க அமெரிக்கா பைடனோட கூட்டணி ஏற்பாளர் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். தேர்தல் வேலை நடக்குது. நான் வந்து உட்கார்ந்து யார் யாரோட போவா, இவ்வளோ நேரம் இவ்வளோ சீட்டும் கிடையாது, நோட்டும் கிடையாது, நேரடி போட்டி தான். 40 தேர்தல் வேட்பாளர்கள், 20 பேர் பெண்கள், 20 பேர் ஆண்கள் போட்டிடுறோம், நிற்கிறோம். நீ வருங்காலங்களில் வந்து உங்கள் கூட இணைந்து போராடுறதுக்கோ இல்லை அரசியலில் காத்துக்கோ விஜய் அழைப்பீங்களா? அது அவர் விரும்பணும், என் தம்பி விரும்ப ஒரு பேர் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க, இது எல்லாரும் எனக்கிட்டே கேட்குறீங்க. நாங்கள் 2 பேரும் அண்ணனும் தம்பியுமா இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கட்சியை ஆரம்பித்து கோட்பாட்டை சொல்லி அவர் லட்சியத்தை சொல்லும்போது அது 2 பேருக்கு உடன்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடாக இருக்கும்போது அது என் தம்பி தான் முடிவு பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அது அவர் தனித்து நிற்கணும்னு முடிவெடுத்தார்னா அதில் போய் நான் தலையிட முடியாது. அவர் வந்து இல்லை நான் அண்ணனுக்கு துணை அனுப்பேன்னு முடிவெடுத்தால் நீங்களும் தலையிட முடியாது. அதை இப்போ பேசக்கூடாது. இப்போ அவர் பேர் வச்சிருக்கிறாரு, புள்ள பறக்கட்டும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்ச பிறகு ஏ இந்த பேர் பொருத்தமாக இருக்கு இல்லை மாற்று அப்படின்னு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் வந்து திரும்பி திரும்பி என்ன கேட்டுருக்கு பேசுறதுக்கு செய்தி இல்லாத மாதிரி இதையே பேசிட்டுருக்கிறது நல்லா இல்லை. அது உங்களை மாதிரி அறிவுள்ள ஊடகவியலாளர்களுக்கு நாகரீகம் இல்லை, விட்டுருங்க. சரி, திமுக என்னைய பிஜேபின்னு பி டீம்னு சொல்லி குறி வச்சு 5 வருஷமாக அடித்ததுக்கு என்ன காரணம்? நீங்கள் என்ஐஏக்கு ஒரு நன்றி சொல்லணும். எனக்கு கோடி கோடியாக காசு வருதுன்னு சொன்னது இல்லை, வந்திருந்தா இன்கம் டேக்ஸ் ரேட்டு தான் வந்திருக்கணும், இடி ரேட்டு தான் வந்திருக்கணும். அப்புறம் பிஜேபின் பி டீம்னு அதை நிரூபிச்சிருச்சு. பிஜேபின் பி டீம்னு திமுக 5-6 ஆண்டுகளாக சொல்லி எனக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வாக்கே விழாமல் பார்த்துக்கிருச்சு, அது பார்த்துக்கிருச்சு. சரி, இப்போ ஐயா ஸ்டாலின் சொல்கிறார் பிஜேபி இங்கே ஒன்றும் இல்லை ஜீரோன்னு. யோ, இதைத்தான் ரொம்ப நாளாக நாங்கள் செலுத்திருக்கோம், ஏயா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ அந்த என்ஐஏ சோதனையின் மூலமாக, அந்த தேசிய புலனாய்வு முகமை சோதனையின் மூலமாக அதன் பிஜேபியின் பி டீம் இல்லை அவன் தான் நேரடி எதிர் டீம்னு நிரூபிச்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு என்ஐஏ அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி, அதை அனுப்பிவிட்ட பெருமக்களுக்கு நன்றி, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சேலத்தில் நார்களா என் செல்கள் எல்லாம் அங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன என்னை என்ன பண்ணிட முடியும், தூக்கில் போட போறீல்ல? அது இல்லை இல்லை, என்னத்தையும் நடத்துங்க. வேற உங்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை எதிரானதாக இருக்கு? பரப்புரை ஆட்சியில் இருக்கிற இந்த ஆட்சி அதிகாரங்கள் என் மண்ணுக்கு மக்களுக்கு எவ்வளவு எதிராக, மக்களின் நலன், அவருடைய எதிர்கால நல்வாழ்வு, மண்ணின் வளம், இதை பற்றி கவலைப்படாமல் சீரழிச்சிருக்குங்கிறத எடுத்து பேசுவோம். இப்போவும் பேசிட்டு இருக்கோம், தேர்தல் நேரத்தில் இல்லை மற்ற நேரங்கள்லையும் பேசுகிறோம். நான் ஒன்றுமே கேட்குல, 10 ஆண்டுகால ஐயா மன்மோகன் சிங் ஆட்சி, உங்ககிட்டே கேட்குறேன், 10 ஆண்டுகால ஐயா நரேந்திர மோடியின் ஆட்சி, இந்த நாடும் மக்களும் அடைந்த ஒரு நன்மை கேட்குறேன், அரையங்கள வளர்ச்சி கேட்குறேன், அடிக்கணக்கான வளர்ச்சி கேட்கல, அரையங்கள வளர்ச்சி. எங்களை பிரிவினைவாதி என்று பேசுகிற பெருமக்கள், தேச துரோகி என்று பேசுகிற பெருமக்கள், தேசத்தின் சொத்துக்களெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டுகிற தொழிலாக, கொளித்து கொள்ளையடிக்கிற தொழிலாக எடுத்து கொடுத்த, பிரித்து பிரித்து ஏர்போர்ட்டாக நீ வச்சுக்க, துறைமுகமாக நீ வச்சுக்க, அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்காக நீ வச்சுக்க, ரோடு போடுதல் பராமரித்தலாக நீ வச்சுக்க, மின் உற்பத்தி விநியோகமாக நீ வச்சுக்கன்னு பிரித்து கொடுத்த தேசத்தின் சொத்துக்களை கொடுத்த நீங்கள் பிரிவினைவாதியா? நான் பிரிவினைவாதியா? என் தேசத்தின் சொத்து மோதல்ல ஒரு மானமுள்ள மனிதனோட தர்க்கஞ்சி. கச்சத்தீவு இந்தியாவின் உடமையா? கச்சத்தீவு இந்தியாவின் உடமையா? என்னுடைய உடமையா? தமிழனுடைய சொத்து, என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து, பேரப்பிள்ளைகள் எங்களுக்கு இல்லாத உடமை இந்த நாட்டுக்கு எப்படி வந்தது? நீ யாரை கட்டி எடுத்துக்கிட்ட? மன்னர் மானிய ஒழிப்பில் அதை அரசு உடமையை அரசுக்கு பறிச்சுக்கிட்டு உடனே நீ வந்து லஞ்சமா, நீ வந்து இலங்கைக்கு எடுத்து கொடுத்த. ஏன்னா அவன் சீனாவுக்கும் வாழை காட்டுறான், பாகிஸ்தானுக்கும் வாழை காட்டுறான். இன்னொன்னு உன் கைக்கில் வச்சுக்கணும்னு நீ எடுத்து கொடுத்த. கச்சத்தீவு எனக்குனா கடல் தூர் அதிகம், அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூர் அதிகம். என்னை எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான் இன்னைக்கு வரைக்கும் அடிக்கிறான். என் சொத்தை எடுத்து கொடுத்துட்டு நீ வந்து கொடுத்தது கொடுத்ததான திருப்பி எடுங்கிற நான் பிரிவினைவாதி, கொடுத்தது கொடுத்ததுன்னு சொல்ல நீ தேசியவாதி, தேச பற்றால என்னைய பிரிவினைவாதி, தேச துரோகின்னு சொல்ல பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் குற்றம் சாட்டுது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வரல், கைதுக்கு சொல்லு. வாஜ்பாய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தாரா இல்லையா? சவர்கர் மன்னிப்புகள் எழுதி கொடுத்து வந்தாரா இல்லையா? செக்கிழுத்தவன், தூக்குல தொங்கினவன்,
போரிட்டு செத்தவன் அவன் பேரன் பிள்ளை நாங்க இருக்கேன். சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காது, எனக்கு தேசப்பற்று, அதெல்லாம் எனக்கு யாரும் கத்துக் கொடுக்க தேவையில்லை. எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்த முன்னோர்களுடைய பிள்ளைகள் நாங்க. நீங்க என்ன எங்க ஐயா நல்லகண்ணோட தியாகம் பண்ணிட்டவர்கண்ணா? 6 ஆண்டு சிறை மீச முடிய ஒவ்வொன்னா புடுங்கி சுருட்டுக்கிட்ட சுட்டு வார்டு கவுன்சிலர் பதவி கூட இந்த மண்ணு மக்களும் கொடுக்கல. ஆனால் இன்னும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா இருந்து 99 வயதுல உழைச்சு கொண்டிருக்கிற ஒரு மகான் எங்க ஐயா நல்லகண்ணு. அந்த மாதிரி தலைவரா வாஜ்பாய் அவரும் ஒரு சமகால வயசுதான். நீ நாட்டை பிரதமரா இருந்தான்ட்டாரு எங்க ஐயா என்ன என்ன வச்சாரு நீங்க என்கிட்ட தேசப்பட்ட சொல்லிட்டு இருக்க. ஆத்து மணல் அள்ளி போறது கவலை இல்லை, மணல் கொள்ளை கவலை இல்லை, மலைகள் மணல் மணல் குவாரியா கிரஷரா கல் குவாரியா எம் சாண்டா மாறி போறதுல உனக்கு கவலை இல்லை? என்ன அது கொடுமை இதெல்லாம். இப்போ 2040 இந்தியாவை வல்லரசாக்குவோம். இந்தியா நாடே 40 இருக்காதே, எங்க இருக்குது? இது அதானி அம்பானி வீடா நாடா? நீங்கெல்லாம் இவ்வளவு பெரிய கற்றறிந்த இளைஞர்கள் பெருமக்கள் இந்த ஊடகத்துறையில் வேலை செய்ய, நீங்க இந்த நாட்டின் குடிமகன், உங்களுடையது என்று ஒரே ஒரு உடமை சொல்லுங்க. எல்ஐசியா? அதுல 60 விழுக்காடு பங்கு வித்தாச்சு, தொடர் வண்டியா கொடுத்தாச்சு. சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க. ராணுவம் இருக்கா? ராணுவம், ராணுவ சீருடைய தயாரிக்கிறது யாரு தம்பி சொல்லுங்க? அங்க உணவு போடுற கேண்டீன் இருக்குல்ல கடை, அதை நடத்துறது யாரு? துப்பாக்கி எங்க வாங்கினேன்? தோட்டா எங்க வாங்கின? பீரங்க எங்க வாங்கின? போர் விமானம் எங்க வாங்கின? ரபேல் விமானம் எங்க வாங்கின? பிரான்ஸ்ல. அதுல 200 கோடி ஊழல், அதுக்கு பதில் சொல்ல மாட்டா? போர்க்கப்பல் ரஷ்யால வாங்குவேன், போர் விமானம் அமெரிக்கால வாங்குவேன், பீரங்கி இஸ்ரேல வாங்குவேன், எல்லா நாட்டிலையும் ஆயுதங்களை வாங்கி என்ன எந்த நாட்டோட சண்டை போட்டு காப்பாற்றுவேன்? அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சீனா சொல்லுதா இல்லையா? அதுக்கு பேச்சு இருக்கா? வாயில் கொலக்கட்டையா இருக்கு, கொலக்கட்டையா இருக்கு. நீங்க வித்தாச்சே சும்மா. இப்ப தேர்தலில் பிரதமரை தேர்வு பண்ணிட்டீங்க, மோடி தான் பிரதமர்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் அதுக்கு தேர்தல் அறிவிச்சிட வேண்டியது தானே? எங்கள் ஊரெலாம் பஞ்சாயத்து போர்ட் தலைவர் தேர்தல் வந்து அன் அப்போசிட் 100 கோடி பஞ்சாயத்து போட்டு முடிவெடுத்துறோம், அந்த மாதிரி அறிவிச்சிட வேண்டியது தானே? நீங்க சொல்ற மாதிரி உறுதியா 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. அதுதான் நீங்க ஐயா உங்ககிட்ட ஐடி இருக்கு, இவிஎம் இருக்கு, அப்புறம் நீதிமன்றம் இருக்கு. நாங்க இதுக்கு மேல தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட இருக்கு. தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை வந்து நீங்களே நியமிக்கலாம்னு உரிமை இருக்கு. வாக்கு எந்திரம் தயாரிக்கிறதுல உங்க கட்சிக்காரர் 4 பேர் உறுப்பினராக இருக்கிறாரு. நீங்க உங்ககிட்ட நோட்டு பெட்டி லெப்ட் ஹேண்டு வாக்கு பெட்டி ரைட் ஹேண்டு, நாங்க
சந்திர மண்டலத்துக்கு சந்திரயான் அனுப்புனீல, எங்கிருந்து அனுப்புன? பூமியில இருந்தானே, ஒரு அறைக்குள்ள இருந்தானே. இங்கிருந்து சந்திரயான கண்ட்ரோல் பண்ணிடு, கண்ட்ரோல் பண்ணிடுற. நான் சேலத்துல இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்குல, இப்ப நீங்க பதிவு பண்றீங்களா? இதை டெல்லியில கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? கேட்டுக்கிறீங்களா? சென்னையில இருந்து எங்க அம்மாவுக்கு 600 எங்க அம்மா அண்ணம்மாவுக்கு நான் அலைபேசியில பேசுறது நீ பதிவு நிக்கிறீல்ல? இவ்வளவு செய்ய முடியுது? என் தங்கச்சி மூக்கு தீ போட்டுக்கால அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிருவா, நீட்டு தருக்குன்னு பேச தெரியுது. பக்கனையா இந்த வந்து அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது எந்திரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவு நேர்மையெல்லாம் வாக்குச்சீட்டு முறைக்குவா? கடைசியா பக்கத்துல ஒரு நாடு வச்சிருந்தது பங்களாதேஷ், அதுவும் காரித்து பித்து அப்படின்னு போயிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துருச்சு. அது ஒண்ணுலதானா ராஜா நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்க? தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி அந்த போராட்டம் தெரியல, எங்களை சுட்டு கூட கொள்ளு, என்கவுண்டர் கூட பண்ணு, ஆனா இவிஎம் எந்திரத்தை மாத்துன்னு போராடினது இருக்குது. சாதாரண குடிமக்கள் வரைக்கும் தெரியுது இதுல அநீதி இருக்குன்ட்டு. ஏன் நேர்மையாளர்கள் நீங்க மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்களா? நாட்டின் பிரதமர் மக்களை சந்திச்சதுக்கா? கோயில் கோயிலா போய் குறுக்களை சந்திச்சதற்கு? 3 மணி நேரம் உட்கார்ந்து பூஜை செஞ்சதற்கு? ஆனா துயர்விட்டு இருக்க மக்களுக்கு 3 மணி நேரம் செஞ்சு மக்களை சந்திச்ச ஒரு காட்சி காட்டுங்க சார். இப்ப இதெல்லாம் எதிர்கொள்ளுன்னா எதிர்கட்சிகள் ஒண்ணு சேர்ந்தா ஒண்ணு செய்ய முடியாதுங்க. கட்சி ஆட்சிகளால் ஒண்ணு பண்ண முடியாது. மக்களின் புரட்சியாலதான், மக்கள் புரட்சியாலதான் இதை புரட்டி போட முடியும். அதுக்கு தயாராகணும். படித்த இளைஞன் நல்ல ஒவ்வொருத்தனும், இளம் பெண்கள், இளைஞர்கள் தன்னல மற்றும் இல்லைன்னு இல்லைன்னா இன்னொரு தலைமுறை வாழ வாய்ப்பு இருக்காது. நீங்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தூக்கி புரட்டி போடணும் தம்பி. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. நான் இது குடியரசா குடியாட்சியா? அது இது குடியாட்சி தானே? ஜனநாயக நாடு, ஜனநாயகம் மக்களாட்சி, மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? யார் அவர்? இப்ப யாரு யார் குடியரசுத் தலைவர்? குடியரசுத் தலைவரை யாரு தேர்வு செய்யறா? அண்ணன் கேக்கு பதில் சொல்லு. குடிமக்கள் தேர்வு செய்யறாங்களா குடிமக்களின் தலைவரை? அப்புறம் இது மாதிரி ஜனநாயக துறவு இருக்கா தம்பி? இதை மாத்தணுங்க. நீ வார்டு கவுன்சிலருக்கு நாங்கெல்லாம் வரிசை நின்று போடுறோம், நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட மாட்டோமா? கொண்டா அப்படி தெரிதல்ல எண்கள்?
சரியான நீதி சேனாதிபதி வந்துருவான். நீ நீட்டு இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து போடுற ஒரு ஆள் வரமாட்டான். உனக்கு ரப்பர் ஸ்டாம்பு தான் தேவைப்படுது. அதானே? அப்புறம் இத்தனை காலங்களா அப்படிதானே? இப்ப நீங்க தேர்தலில் நிக்கிறீங்க தம்பி, உங்களை நான் தோக்கடிச்சிடறேன். ஏன்னா நீங்க வரக்கூடாது, உங்க ஆட்சிங்களை அதிகாரத்தின்களை வாழக்கூடாதுன்னு தோக்கடிக்கிறேன். அருண்ஜேட்லி தோக்கடிச்சேன், தோக்கடிச்சேன். நீ என்ன பண்ண, மறுபடியும் 1.5 லட்சம் வாக்கில் தோக்கடிச்சு வர தூக்கி கொண்டு ராஜ்யசபா எம்பி ஆக்கி மறுபடியும் நிதியமைச்சரை கொடுத்து விட்டேன். அவன் ஒரே ராஜ்யத்தில் பணம் செல்லான்ட்டு விட்டேன். என்ன சிரிக்காது, அண்ணன் சொல்றது சத்தியமா நடந்ததில்ல. சரி, நிர்மலா சீதாராமன் எத்தனை தேர்தலில் சந்திச்சு வென்றாங்க? சரி, இது எல்முருகன் தோத்து போனார்ல, அவருக்கு எதுக்கு மந்திரி? அதே மாதிரி தானே தோத்து போனார் எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அவருக்கே நீங்க கொடுக்கல. மக்களின் செல்வாக்கை பெற்று வென்ற பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் மேச்சை திட்டி உட்கார்ந்துருக்கேன், அவனுக்கே நீங்க கொடுக்கல. இந்த ஜெய்சங்கர் சுப்பிரமணியன் இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கா தம்பி? நீ படிச்சிருக்கல, இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா? வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கு முன்னாடி பாத்திருக்கியா அவரை? எப்படி தம்பி திடீர்னு அவர் அமைச்சராக்கி விட்டீங்க? மக்களை சந்திச்சு தெரு தெருவா நன்மதிப்பை பெற்று பணம் கொடுத்தேன், கொடுக்கல, பொய்யான வாக்குறுதியை கொடுத்தான், கொடுக்கலன்னா மக்களுக்கு முன்னாடி நின்று வாக்கை பெற்று வந்திருக்கேன். அவனுக்கு கொடுக்காத பதவியை ஜெய்சங்கர் சுப்பிரமணியன் இது கொடுத்த. அப்ப மாநிலங்கள் உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினரா இவரை தேர்வு செஞ்சுக்க, நோ ப்ராப்ளம் மாட்டார். மந்திரியாக்கி என்னை ஆளுகிற உரிமை அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. இது அடிப்படை மாற்றம். 130 கோடி மக்களாக இருக்கும்போது, மக்கள் தொகை இருக்கும்போது 543 பாராளுமன்ற உறுப்பினர், 130 கோடி மக்களுக்கும் அதே உறுப்பினர்னா அது எப்படி சரியான ஜனநாயகம் இருக்கும்? அப்போ 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றதுங்கிறத மாற்று, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வா. விவசாயி ஓம் பிரச்சனையை நான் வா, நான் பேசுறதுக்கு நான் உனக்கு வாடகை வாயா? மீனவ ஓம் பிரச்சனையை நான் என்ன பேசுறதுக்கு டப்பிங்க? மீனவன் பிரச்சனையை மீனவனே பேசவையா? அப்போ தான் அவனுக்கு பசிக்குது, எங்கே வலிக்குதுன்னு எல்லாம் தெரியும். அந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டு வாங்குறோம். இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறோம். ஆளுநரும் அந்த மாதிரி தான் தேர்வு பண்ணுறாங்க, அதுவும் மாற்றம் கொண்டு வரணுன்றீங்க? அந்த பதவி அவசியம் இல்லைங்கிற நீ என்னது, ஆளுநரை மாற்றம் செய்யக்கூடாது, அந்த பதவி அவசியம் கிடையாது. அது ஒரு உளவு அமைப்பு தம்பி. இப்போ எந்த கட்சி ஆளுதோ, இந்த காங்கிரஸ் ஆளுதுன்னா காங்கிரஸ் ஆளாத மாநிலங்களும் ஒருத்தரை போட்டு அந்த மாநிலத்தில் என்னென்ன நடக்குதுன்னு போகும். அதுதான் நடக்கும், அதான் நடக்கும். இப்ப பாருங்க, இவர் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருப்பாரு, யாரு? ஆர் என் ரவி. அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் வள்ளுவர் காலத்திலே வாழ்ந்தது மாதிரி அவர் வந்து சனாதனத்திற்கு ஆதரவானவர், அப்படி பண்ணவர், என்ன இதெல்லாம் என்ன பண்றது? அவர் இதுவரைக்கும் எனக்கு சந்தேகம், ஐஏஎஸ் படிச்சு எழுதினாரா பார்த்து எழுதினாராங்கிறதான், எதையுமே பிடிக்கல. பதிலுக்கு எங்காலும் கருப்பு உடைய போடுறாருல்ல, அது எல்லா வழியிலையும் பார்த்தா அவர் சமணத்துறவியாக இருந்திருக்கதா வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எங்கள் இளங்கோவடியெல்லாம் அவர் சமணத்துறவி, அது மாதிரி இருந்திருக்கலாம். அவர் எங்கள் ஐயா எந்த இதுலேயும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதை பிடிச்சி அதை விட அடிப்படையான பிரச்சனை, குவாட்டருக்கு 20 ரூபா ஏறினது இல்லையா, அதை பேசப்பட்ட தம்பி அது சரிடா, மீட்டுடா. Thank you.